வணக்கம் செய்திச் சுருக்கம். கரூரில் காந்தி அண்ணாதுரை எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகளை முதல்வர் பழனிசாமி திறந்து வைத்தார். திமுக தலைவர் ஸ்டாலின் ஊர்வராக சென்று பெட்டியில் கோரிக்கை மனுக்களை வாங்குவதை கிண்டலடித்தார். பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்பு மக்களிடம் மனுக்களை வாங்கினார், அதெல்லாம் என்னாச்சு என முதல்வர் கேட்டார். மனுக்களை என்னிடம் கொடுத்தாலாவது நடவடிக்கை எடுத்திருப்பேன். ஸ்டாலின் போய் இம்முறை ஈடுபடாது எனவும் அவர் கூறினார். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முறகு முந்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தி ஊர் ஊரா போய் அந்த தென்னை கிட்ட வெற்றிட போட்டு மக்களை குறை கேட்டார். சரி, குறை கேட்கலாம், தவறு தலைவர் போகலாம், கேட்கலாம். ஆனா நீ மனுவான மனுவுக்கு என்னாச்சு? ஊர் ஊரா போய் மனு வாங்கினீங்கள, அந்த மனு எங்க போச்சு? மக்கள் கேட்கிறாங்க. 2019 ஆட்சி இருக்குது, அனைத்து முன்னேற்றம் எப்படி நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க. புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் ஆளும் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்கள் வரிசையாக ராஜினாமா செய்தனர். நேற்று வரை 5 எம்எல்ஏக்கள் பதவி விலகினர். கூட்டணி கட்சியான திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ ஒருவரும் ராஜினாமா செய்துள்ளார். இதனால் சட்டசபையில் நாராயணசாமி அரசின் பலம் 11ஆக குறைந்துள்ளது. ஆனால் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக கட்சிகளை உள்ளடக்கிய எதிரணியின் பலம் 14ஆக உள்ளது. கவர்னர் தமிழிசை உத்தரவுப்படி இன்று சட்டசபையில் ஓட்டெடுப்பு நடக்கவுள்ளது. இன்று சட்டசபை கூடுவதற்கு முன் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்து இறுதி முடிவை அறிவிக்க உள்ளதாக முதல்வர் நாராயணசாமி கூறினார். அநேகமாக அவர் ராஜினாமா செய்யக்கூடும் என புதுச்சேரி வட்டாரங்கள் கூறுகின்றன. உடல் நலனை காரணம் காட்டி அரசியலுக்கு வர மறுத்த நடிகர் ரஜினிகாந்தை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் சந்தித்து பேசினார். இருவரும் முக்கிய ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை மேற்கு தாம்பரத்தில் நடந்த மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 4ஆம் ஆண்டு விழாவில் கமல்ஹாசன் பேசினார். அப்போது ரஜினியுடன் இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்தார். தலைவர் என எல்லோராலும் அழைக்கப்படும் நபர் இன்னும் அரசியலை தொடர்ந்து கவனிக்கிறார். எனக்கு பின்னால் வாருங்கள் என நான் சொல்லவில்லை, வாருங்கள் இணைந்து பணியாற்றுவோம் என்றுதான் அழைக்கிறேன் என கமல் பேசினார். கொரோனா வைரஸ் பாதிப்பில் மகாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளது. கடந்த 3 மாதமாக பாதிப்பு குறைந்திருந்தது. சில நாட்களாக மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தினமும் 7000 புதிய பாசிட்டிவ் கேஸ்கள் வருகின்றன. இன்னும் 2 வாரத்திற்கு பாதிப்பு ஏறுமுகமாகவே இருந்தால் மீண்டும் லாக்டவுன் அமல்படுத்தப்படும், வேறு வழி இல்லை என முதல்வர் உத்தவ் தாக்கரே சொன்னார். லாக்டவுன் வேண்டாம் என்பவர்கள் மாஸ்க் போடுவார்கள், லாக்டவுன் வேண்டும் என்பவர்கள் மாஸ்க் போட மாட்டார்கள் என்றார். லாக்டவுனை தவிர்க்க தயவு செய்து கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி நடங்கள் எனவும் மகாராஷ்டிரா மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். கோவையில் 4வது ஆண்டாக ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. அமைச்சர் வேலுமணி துவக்கி வைத்தார். காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரை போட்டி நடந்தது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட காளைகள் அழித்துவிடப்பட்டன. 750க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் களத்தில் இறங்கி காளைகளுடன் மல்லு கட்டினர். 15 மாடுகளை அடக்கிய வாடிப்பட்டி சந்தோஷ் சிறந்த மாடுபிடி வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கு கார் பரிசளிக்கப்பட்டது. 13 காளைகளை பிடித்த கார்த்திக்கு 2ஆம் பரிசாக பைக் வழங்கப்பட்டது. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் காளை சிறந்த காளையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதற்கும் கார் பரிசாக கிடைத்தது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் இறுதிப் போட்டி மெல்பர்ன் நகரில் நடந்தது. நம்பர் 1 வீரர் நோவாக் ஜோக்கோவிச்சும் ரஷ்யாவை சேர்ந்த 3ஆம் நிலை வீரர் டேனியல் மெட்வெடேவும் மோதினர். ஜோகோவிச் 7-5, 6-2, 6-2 என்ற நேர் செட்களில் எளிதாக வென்று சாம்பியன் பட்டம் வென்றார். செர்பியாவை சேர்ந்து ஜோகோவிச் ஆஸ்திரேலிய ஓபன் சாம்பியன் ஆவது இது 9வது முறை. மொத்தத்தில் 18வது கிராண்ட்ஸ்லாம் இது. ரோஜர் ஃபெடரர், ரஃபேல் நடால் ஆகியோர் தலா 20 கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றுள்ளனர். ஒரே கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை 9 அல்லது அதற்கு மேல் வென்ற 2வது வீரர் என்ற சிறப்பை ஜோகோவிச் பெறுகிறார். 2ஆம் நிலை வீரர் நடால் பிரெஞ்சு ஓபன் பட்டத்தை 13 முறை வென்று முதலிடத்தில் உள்ளார்.